पितापुकाम बोधम मगनीय गुणार्णवम मधुरा भाषिणम शांतम सर्वभूत दया परम भक्तवात्सल्य जगदीम परमानंद विग्रहम ज्ञानानंदम प्रपन्नोऽस्मि निर्मले ज्ञान सिद्धये। நம் சத்குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் தென்னாட்டில் சுமார் 20ஆம் நூற்றாண்டின் முதலில் ஆசிரமங்கள் வைத்து பல இடங்களில் தங்களுடைய பக்தி மார்க்கத்தை பரவு செய்தார். எங்களது தந்தை திரு நடராஜையர் என்பவர் சுமார் 1927-28லும் 35-36 ஆகிய வருடங்களிலும் சித்திலியமடம் என்ற ஊரில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். நம் சத்குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் அக்காலகட்டங்களில் சித்திலிங்க மடத்தில் தங்கி அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வந்துள்ளார். எனது தந்தையும் நம் குருநாதரின் அருளுக்கு பாத்திரமாகி அவரிடமே மாலை வேளைகளில் மற்ற பக்தர்களுடன் தினசரி பாடம் கற்றுணர்ந்தார். எனது மூத்த சகோதரி திருமதி மங்களம் சங்கர் நாராயணன் சுமார் 1954ஆம் ஆண்டிலிருந்து சுவாமிகளை அடிக்கடி சென்று தரிசித்து அவரது அருளாசியுடன் பல பாடல்களை இயற்றி அவரிடம் சென்று பாடி வந்தார். திருக்கோவிலூர் சிஸ்டர்ஸ் என கூறப்படும் அலைமேல புஷ்பா அவர்களின் தந்தை சுப்பிரமணிய தீட்சிதர் அவரிடம் முறைப்படி பாடம் கற்று கர்நாடக இசையில் மிகுந்த தகுந்த தேர்ச்சி பெற்று 1962லேயே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி வீழ்ச்சி முதலிய பாடல்களுக்கு இசையமைத்து பாடியுள்ளார். சுமார் 1960ல் திரு அப்பண்ணா சுவாமிகள் நொச்சியூர் சுவாமிகளுடன் தபோவனம் வந்த சமயம் நாங்களும் அங்கு தங்கியிருந்தோம். நொச்சியூர் சுவாமிகள் அகஸ்திய கீட பாடல்களை அங்குள்ள பக்தர்களுக்கு பாடி காண்பித்தார். குரு சன்னதியில் பிரபோ கணபதியே லலிதா நவரத்ன மாலை முதலிய அகஸ்திய கீதங்களை பாடினார். நம் குருநாதர் ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனதி என்ற பாடலை எனது சகோதரியிடம் கொடுத்து நீ பாடு என்று சொல்லவும் அவருக்கு முதலில் சற்று தயக்கமாக இருந்தது. பின்னர் ராகத்துடன் அதை பாடியதும் குருநாதர் மிகவும் நன்றாக இருப்பதாக தெரிவித்தார். பின்னர் அடிக்கடி அங்கு செல்லும் போதெல்லாம் குருநாதர் இப்பாடல்களை எல்லாம் பாடச் சொல்வார். இப்பாடல்கள் மிகுந்த ஆழ்ந்த கருத்துடன் இருப்பினும் அழகிய தமிழில் இருந்ததாலும் இதை புத்தகமாக வெளியிடச் சொன்னார். இது ஏற்கனவே நெச்சியூர் ஆசிரமத்தில் 1957 புத்தகமாக வெளியிட்டிருந்தார்கள். இதை ஹரிவனமாலை என்னும் புத்தகமாக தபோவன வெளியூடாக வந்து பல இடங்களிலும் பரவலாயிற்று.